இந்த பகுதியில் அணைவு சேர்மங்களோடு தொடர்புடைய சில முக்கியமான கலைச்சொற்கள் மற்றும் அவற்றுக்கான வரையறைகளை பார்க்கலாம். இந்த பகுதியானது ஒரு மதிப்பெண் வினா மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாவில் கேட்கக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்கள் கவனமாக கவனித்து வர வேண்டும். அணைவு சேர்மங்களோடு தொடர்புடைய சில முக்கியமான கலைச்சொற்கள் மற்றும் அவற்றுக்கான வரையறைகள். முதலில் அணைவு உட்பொருள். இப்போ அணைவு சேர்மம் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கிறோம், மறுபடியும் பார்க்கலாம். நம்ம வெர்னர் கொள்கையில் பார்த்தோமே அது கூட எடுத்துக்கலாம். என்ன பார்த்தோம் அங்கே, சிஓ சிஎல் த்ரீ சிக்ஸ் என்ஹெச் த்ரீ, இது வெர்னர் எடுத்துக்கொண்ட ஒரு சேர்மம். அதை நாம் புரிந்து கொள்வதற்காக எப்படி எழுதணும்னா, கோபால்ட் என்ஹெச் த்ரீ சிக்ஸ் சிஎல் த்ரீ, ஒரு அணைவு சேர்மமாக எடுத்துட்டோம். அணைவு உட்பொருள் என்றால், அணைவு உட்பொருளானது ஒரு அயனி, அது ஒரு அயனியாக இருக்கும் அல்லது நடுநிலை பொருளாக இருக்கும். கவனிங்க, இந்த அணைவு சேர்மத்தில் இதுதான் அணைவு உட்பொருள் என்று கூறப்படுது. அந்த சதுர அடைப்பு குறிக்குள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்றோம், அணைவு உட்பொருள் என்று கூறுகிறோம். இது அயனியாக பிரியை அடையும் போது என்னாகும், இங்கே த்ரீ சிஎல் மைனஸாக வெளியே போகும். இந்த குளோரின் வந்து அயனியாக வெளியே போயிடும். அப்போ மேலே இங்கே த்ரீ மைனஸ் போச்சுன்னா இங்கே என்ன வரும், த்ரீ ப்ளஸ் ஆக இருக்கும். அப்போது இந்த அணைவு உட்பொருளானது ஒரு அயனியாக இருக்கலாம். இங்கே பாருங்கள், த்ரீ ப்ளஸ் போட்டிருக்கோம்ல, ஒரு அயனியாக இருக்கலாம் அல்லது நடுநிலை பொருளாகவும் இருக்கலாம். அப்போது இதில் ஒரு உலோகத்தினை மைய அணுவாகவும், இதில் யார் மைய அணுன்னு சொன்னோம், கோபால்ட் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, கோபால்ட் வந்து ஒரு உலோக அணுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இன்னொரு உங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறோம், எஃப்இ சிஎன் சிக்ஸ் அணிவு மேலே ஃபோர் மைனஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த இடத்துல இதுதான் எஃப்இ தான் ஒரு உலோக அணு. அப்போ ஒரு உலோகத்தினை மைய அணுவாகவும், இந்த உலோகமானது மைய அணு, அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பிற அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள், அதாவது ஒன்றே இருந்தால் என்ன சொல்லுவோம், அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக சிஎல் எஃப் அது மாதிரி ஒன்றே ஒன்று இருந்தால் அது வந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்கலையே சிஎல், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ஹெச் த்ரீ அணுக்கள் அடங்கிய ஒரு தொகுதியாக உள்ளது. அப்போ அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பிற அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் உள்ளடக்கியது அணைவு உட்பொருளானது. மறுபடியும் பார்க்கலாம், அணைவு உட்பொருளானது ஒரு அயனி அல்லது நடுநிலை பொருளாகும், ஒரு உலோகத்தினை மைய அணுவாகவும், ஒரு உலோகத்தினை மைய அணுவாகவும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள பிற அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள், இது அணுக்கள் அங்கே அணுவால் ஒரு தொகுதியாக இருக்குது, கார்பனும் நைட்ரஜனும் சேர்ந்து ஒரு தொகுதியாக உள்ளது, இவற்றுக்கு பேர் ஈனிகள் அப்படின்னு பேர். இதை உள்ளடக்கிய தான் ஒரு அணைவு உட்பொருள். அப்போ இதுதான் அணைவு உட்பொருள். இது நேர் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அயனியாக இருக்கலாம் அல்லது நடுநிலை பொருளாக இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக மைய அணு அல்லது அயனி. மைய அணு என்பது அணைவு உட்பொருளின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அணு. அணைவு உட்பொருளின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அணு அல்லது அயனியானது மைய அணு அல்லது அயனி எனப்படும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு, ஏற்கனவே இங்கே கொடுத்தோம் இல்லையா, இதே எடுத்துக்காட்டு தான் இப்போது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வரப்போகிறேன், பார்த்துட்டு வாங்க. எஃபிசிஎன் சிக்ஸ் இங்கே அணைவு மேலே போர் மைனஸ், இங்கே கவனிங்க, எஃப்இ சிஎன் சிக்ஸ் இங்கே போர் மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இதில் யார் மைய உலோக அயனி, எஃப்இ. இங்கே உலோகம் எஃப்இ, ஆனால் அயனி அப்படின்னு அணு அப்படின்னா எஃப்இ. அயனின்னு பார்க்கும்போது அப்போ அது அதனுடைய ஆக்சிஜனேற்ற நிலையை நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்இ எஃப்இ வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இங்கே சிஎன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் தன்மை கொண்ட ஈனி. அப்போது இங்கே எத்தனை வழங்கிய அணுக்கள் இருக்குன்னா ஆறு இருக்கும். அப்போது மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு அணிவு மேலே என்ன இருக்கோ அது ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதணும். அப்போது ஃபோர் மைனஸ் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், இந்த மைனஸ் சிக்ஸ் அந்த பக்கம் போயாச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ். இப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் டூ. அந்த ப்ளஸ் டூ தான் இங்கே எஃப்இ டூ ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். அதாவது மைய உலோக அணு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு சதுர அடைப்புக்குறி ஆரம்பித்த உடனே முதல் வரக்கூடிய தனிமமானது தான் உலோகம், முதலில் வரக்கூடியதான் மைய உலோக அணு அல்லது அயனி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஈனிகள். மைய உலோக அணு அல்லது அயனியுடன் பிணைந்திருக்கும் அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் ஈனிகள் எனப்படும். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி என்ன உதாரணம் பார்த்தோம், எஃப்இ சிஎன் சிக்ஸ் ஃபோர் மைனஸ் இந்த உதாரணம் பார்த்தோம். இதில் யார் மைய உலோக அணு அல்லது அயனி, இரும்பு. எஃப்இ என்னவா இருக்கு, எஃப்இ டூ ப்ளஸ் ஆக இருக்கிறது, முன்ன பார்த்தோம் இல்லையா, எஃப்இ டூ ப்ளஸ் ஆகுது, இது மைய உலோக அணு. அதனுடன் பிணைந்திருக்கும் அணுக்கள், இதனுடன் பிணைந்திருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகள் ஈனிகள் எனப்படும். அப்போ இதனோடு யார் இணைஞ்சிருக்காங்க, சிஎன் இணைஞ்சிருக்கு இல்லையா, சயனோ, இதுதான் லிகாண்டு, சயனோ சயனிடோ அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்ன சொல்கிறோம், ஈனிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மைய உலோக அணுவுடன் இணைந்திருக்கக்கூடிய அணுக்கள் அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதிகளுக்கு தான் ஈனிகள் என்று பெயர்.
அப்போ இந்த சதுர அடைப்பு குறிக்குள் யாரெல்லாம் மைய உலோக அணுவோடு இணைந்திருக்குதோ அது எல்லாமே ஏணிகள் என்று சொல்கிறோம். அதாவது இதை அடிப்படையாக கொண்டு ஒரு 5 மதிப்பெண் வினாவும் கேட்கப்படலாம். அதனால் மாணவர்கள் நன்றாக கவனித்து வர வேண்டும். மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணுவானது வழங்கி அணு எனப்படும். இப்போ ஈனின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ உதாரணமா இங்க வந்து யாரை சொல்றோம், ஈனி சிஎன் மைனஸ் ஈனின்னு சொல்றோம். அப்போ இதுல 2 அணுக்கள் உள்ளது, கார்பனும் இருக்கு நைட்ரஜனும் இருக்கு. அப்போ இந்த 2 அணுக்கள்ல யாரு இந்த இரும்போட நேரடியாக பிணைந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன். அப்போ யாரு நேரடியாக இந்த மைய உலோக அணுவோடு பிணைந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் வழங்கி அணு என்று பெயர். மறுபடியும் பார்க்கலாம், மைய உலோக அணுவுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டுள்ள ஈனியின் அணுவானது வழங்கி அணு அதாவது டோனர் ஆட்டம் எனப்படும். உதாரணம் ஏற்கனவே நம்ம எடுத்துக்கொண்ட உதாரணம் தான் FeCN6 அணு மேல 4-, அதுல யாரு ஈனி CN-ஈனி, அது எதிர்மின் தன்மை கொண்டதுனால கண்டிப்பாக இங்க மைனஸ் குறிப்பிடணும். அப்போ அதுல யாரு வந்து வழங்கி அணு, கார்பன் வழங்கி அணுனா நேரடியாக இந்த மைய உலோகத்துடன் பிணைப்பில் ஈடுபட்டுள்ள அணுவானது கார்பன், அதுக்கு பேர் தான் வழங்கி அணு டோனர் ஆட்டம் என்று பெயர். இப்போ இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இந்த இடத்துல கோபால்ட் சேர்மம் எடுத்திருக்கும், கோபால்ட் NH3-6 ஓகேவா. அப்போ இது வந்து அணிவு உட்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த அணி உட்பொருள்ல முதல்ல இருக்கக்கூடியது மைய உலோக அணு, மீதி எல்லாம் யாருன்னு சொல்றோம் ஈனின்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல யாரு ஈனி, NH3 அம்மைன். அதுல வழங்கி அணு யாரு, 2 பேர் இருக்காங்க, நைட்ரஜனும் இருக்கு ஹைட்ரஜனும் இருக்கு. அப்போ யாரு இந்த கோபால்டோட நேரடியாக பிணைப்பில் ஈடுபட்டிருப்பாங்க, நைட்ரஜன். அதுக்கு பேர் என்ன சொல்றோம், டோனர் ஆட்டம் வழங்கி அணுன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததாக அணிவு கோளம், ஒரு அணிவு சேர்மத்தின் அணிவயனில் உள்ள மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அணிவு கோளம் எனப்படும். உதாரணமா இங்க பாருங்க, இப்போ ஒரு அணிவு சேர்மம் இங்க கொடுத்துருக்குறாங்க, K4Fe CN6 கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இதில் யார் அணிவு கோளம் என்று எடுத்துக்கொண்டால் இதுதான் அணிவு கோளம். அப்போ இந்த அணிவு கோளத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, எஃப்இ மைய உலோக அணு உள்ளது மற்றும் ஈனி உள்ளது. இப்போ மைய உலோக அணு அல்லது அயனி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அணிவு கோளம் எனப்படும். மைய உலோக அணு அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து அணிவு கோளம் எனப்படும். இப்போ யார் இதில் அணிவு கோளம், இந்த சேர்மத்தில் இந்த சதுர அடைப்பு குறி போடுறோம் இல்லையா, இதுதான் அணிவு கோளம். அப்போ இங்கே ஏன் 4-, போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே பொட்டாசியம் முன்னாடி இருக்குது. அப்போ முன்னாடி இருக்கிறது பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா நேர்மின் தன்மை கொண்டது இல்லையா, +1 ஆக்சிஜனேட்டர் நிலை கொண்டுள்ளது. அப்போ 4+ இருக்கு, 4 பொட்டாசியம் இருக்குது. அப்போ பொட்டாசியம் கே 4 பொட்டாசியம் இங்கே 4+, அப்போ 4+ இங்கே வெளியே போயாச்சுன்னா இங்கே என்ன வரும், 4-, வரும். அதுக்கு அடுத்ததாக அணிவு பன்முகி, மைய உலோக அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் முப்பரிமாண வெளியில் குறித்த திசைகளில் அமைவதால் ஏற்படுவது அணிவு பன்முகி எனப்படும். நம்ம வெர்னர் கொள்கையில் கூட பார்த்தோம், அந்த எண்முகி வடிவம் போட்டு காமிச்சோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி இங்கே மைய உலோக அயனியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஈனிகள் முப்பரிமாண வெளியில் குறித்த திசைகளில் அமைவதால் ஏற்படுவது அணிவு பன்முகி எனப்படும். உதாரணமாக இங்கே அணிவியன் 6 இருந்தால் அது என்னவா இருக்கும், எண்முகி வடிவத்தை பெற்றிருக்கும். இப்போ இந்த சேர்மம் கொடுத்துருக்காங்க, அப்போ இதனுடைய அணிவு பன்முகி என்பது என்னது, எண்முகி வடிவம். இன்னொரு சேர்மம் இங்கே நிக்கல் டெட்ரா கார்போனில் எடுத்துருக்கோம், இந்த இடத்துல அணிவியன் எடுத்துக்கொண்டால் 4, அப்போ அதனுடைய அணிவு பன்முகி என்னவாக இருக்கும், நான்முகி வடிவத்தை பெற்றிருக்கும். அதாவது ஒரு அணிவு சேர்மத்தினுடைய வடிவத்தை குறிப்பிடுவது தான் இந்த இடத்துல அணிவு பன்முகி என்று குறிப்பிடுகிறோம். அதாவது ஏணிகள் முப்பரிமாண வெளியில் குறித்த திசைகளில் அமையும், அதை தான் அணிவு பன்முகி என்று கூறுகிறோம். அதற்கு அடுத்ததாக அணிவு எண், மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளுடைய வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை ஆகும். இது எடுத்துக்காட்டு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏற்கனவே எடுத்துக்கொண்ட எடுத்துக்காட்டு தான் எடுத்திருக்கிறோம், K4Fe CN6. இந்த இடத்துல ஈனிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா இங்கே CN- ஈனி CN-, யார் இதில் வழங்கிய அணு, கார்பன் தான் நேரடியாக இந்த மைய உலோகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும், 6. இப்போ இதை தான் என்ன சொல்கிறோம்னா அணிவு எண் என்று சொல்கிறோம். இப்பொழுது பார்க்கலாம், மைய உலோக அணு அல்லது அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள, இதுதான் மைய உலோக அணு, அதனோடு இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளுடைய வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை, இந்த ஈனினுடைய வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை தான் சொல்கிறோம் அணிவு எண் என்று சொல்கிறோம். அப்போ இந்த சேர்மத்தில் அணிவு எண் 6. அதுக்கு அடுத்ததாக இந்த சேர்மம் எடுத்துக்கலாம், நிக்கல் எத்திலின் டையமின், இங்கே 3 இருக்கு.
என் த்ரைஸ். அப்போ இந்த இடத்துல நிக்கல் டூ பிளஸ் அணைவி எண் ஆறு. இப்போ ஏன் இந்த இடத்துல இங்கே மூணு தான் இருக்கு ஆனால் இங்கே ஆறு போட்டிருக்கோம், ஏன் அப்படின்னா எத்திலின் டையமீனுடைய அமைப்பு பார்க்கலாம், NH2, CH2, CH2, NH2. அப்போது எத்திலின் டையமீனுடைய ENனுடைய விரிவாக்கம் இதுதான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வளைய அணுக்கள் உள்ளது, இங்கே ஒரு நைட்ரஜன் உள்ளது இது ஒன்று, இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நைட்ரஜன் உள்ளது. அப்போ இந்த ஈனி பார்த்தீங்கன்னா மூன்று ஈனி இருக்குது, ஆனால் ஒவ்வொரு ஈனியிலும் இரண்டு வளங்கி அணுக்கள் உள்ளன. இப்போ மூன்று பெருக்கள் இரண்டு, ஒவ்வொன்றும் இரண்டு வளங்கி அணுக்களை பெற்றுள்ளது. அப்போது மொத்தம் எத்தனை வளங்கி அணுக்கள் இருக்கும், ஆறு. அப்போ அணிவி எண் ஆறு, அதாவது இரண்டு பிணைப்புகளை உருவாக்கும். இங்கே உதாரணமாக நிக்கல் எடுத்துக்கொண்டால் இது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், இது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும், இரண்டு பிணைப்புகளை ஏற்படுத்தும். அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது எண், ஆக்சிஜனேற்ற நிலை அல்லது ஆக்சிஜனேற்ற எண். மைய உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளை அவைகளால் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளுடன் நீக்கிய பிறகு அம்மைய உலோக அணுவின் மீது எஞ்சிருப்பதாக கருதப்படும் மின்சுமை ஆக்சிஜனேற்ற எண் எனப்படும். இந்த வரையறை பார்ப்பு இதை விளக்குவதற்கு முன்னால் நம்ம இந்த எடுத்துக்காட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு இதன் மூலம் விளக்கலாம். இப்போ இந்த இடத்துல கோபால்ட் மைய உலோக அணு, இதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே அம்மையன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடுநிலை தன்மை கொண்டது, அதனுடைய மின்சுமை பூஜ்ஜியம், மின்சுமை நடுநிலைன்னா பூஜ்ஜியம் போட்டுரும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல குளோரின், இது எத்தனை இருந்தாலும் ஐந்து இருந்தாலும் சரி நடுநிலையானது, நடுநிலை ஈனிகள் அது எத்தனை எண்ணிக்கை இருந்தாலும் பூஜ்ஜியம் தான். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க குளோரின் பார்த்தீங்கன்னா அதனுடைய மின்சுமை மைனஸ் ஒன்று. அப்போ எத்தனை குளோரின் இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அப்போ மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த அணிவு மேல் இருக்கக்கூடிய மின்சுமையை ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதுறோம். அப்போ பிளஸ் டூ, இந்த பிளஸ் டூ இங்கே எழுதியிருக்கேன், என்ன வரும் பாருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் ஈக்குவல் டு அந்த பக்கம் போயாச்சுன்னா பிளஸ் ஒன் ஆக மாறுப்போது. அப்போ ஏற்கனவே பிளஸ் டூ இருக்கு, இந்த மைனஸ் ஒன் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஒன், அப்போ ஈக்குவல் டு பிளஸ் த்ரீ. அப்போ இந்த இடத்துல கோபால்டினுடைய மின்சுமை பிளஸ் த்ரீ. இப்போ என்னவா இருக்கு, கோபால்ட் பிளஸ் த்ரீயாக உள்ளது. அதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா ரோமன் லெட்டரில் இப்படி குறிப்பிடுவாங்க, பிளஸ் த்ரீ ரோமன் லெட்டரில் இது மாதிரி குறிப்பிடுவாங்க. ஓ இந்த சேர்மத்தில் கோபால்டினுடைய ஆக்சிஜனேற்ற நிலை த்ரீ பிளஸ். ஓ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம்ன்றது பார்க்கலாமா, என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். மைய உலோக அயனியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஈனிகளை அவைகளால் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இரட்டைகளுடன் நீக்கிய பிறகு, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நீக்கிறோம், நீக்கிய பிறகு எலக்ட்ரான் இரட்டைகளுடன் நீக்கிய பிறகு அம்மைய உலோக அணுவின் மீது எஞ்சிருப்பதாக, அப்போ மீது எவ்வளோ எஞ்சிருக்குது, எஞ்சிருப்பதாக கருதப்படும் மின்சுமை ஆக்சிஜனேற்ற எண் எனப்படும். நான் பார்க்கலாம் இதுபோல் தான் ஒரு ஐந்து மதிப்பெண் வினாவில் கேட்கப்படலாம், மாணவர்கள் நன்றாக கவனிச்சு வரணும். இதுக்கு முன்னே பார்த்தோம் இல்லையா அந்த கலைச்சொற்கள், அதனுடைய வரையறைகள் பார்த்தோம், அதில் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் அங்கே குறிப்பிட போகிறோம். இப்போ இதில் மைய உலோக அணு யாரு நம்ம கண்டுபிடிக்கணும், யார் மைய உலோக அணு, ஒரு சதுர அடைப்புக்குறி ஆரம்பிச்சதும் யார் முதல்ல இருக்காங்களோ அவங்க தான் மைய உலோக அணு. அப்போ யார் இந்த இடத்துல பிளாட்டினம், மைய உலோக அணு பிளாட்டினம். அதுக்கடுத்தது ஈனிகள், யார் யாரெல்லாம் மைய உலோக அணுவை தவிர்த்து இந்த சதுர அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ மீதி, முதல்ல இருக்கிறது மைய உலோக அணு, மீதி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் யாருன்னு சொல்கிறோம் ஈனிகள் அப்படின்னு சொல்கிறோம். யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, NO2, அதுக்கடுத்தது H2O, அதுக்கடுத்தது NH3. இந்த இடத்துல மின்சுமையும் குறிப்பிடணும், NO2 பார்த்தோம்னா எதிர்மின் தன்மை கொண்டது, அப்போ NO2 மைனஸ். அப்போ H2O, NH3 அவற்றின் வகைகள் யாவின்னு கேட்குறாங்க. ஓ வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இது எதிர்மின் தன்மை கொண்ட ஈனி அப்படின்னுடைய வகைகளில் NO2 மைனஸ் எடுத்துக்கொண்டால் எதிர்மின் சுமை கொண்டது. இந்த H2O, NH3 பார்த்தோம்னா நடுநிலை ஈனிகள், நடுநிலை ஈனிகள். அப்போ எதிர்மின் ஈனி NO2 மைனஸ் எதிர்மின் ஈனி, இந்த H2O, NH3 நடுநிலை ஈனி. அதுக்கு அடுத்ததாக அணைவு உட்பொருள், அணைவு உட்பொருள் என்ன சொன்னோம், இந்த சதுர அடைப்புக்குறி போட்டு இருக்கிறதா என்ன சொல்கிறோம் அணைவு உட்பொருள்னு சொன்னோம் இல்லையா, அது அப்படியே எழுதணும். எழுதலாமா, பிளாட்டினம் NO2 H2O NH3 டுவைஸ் எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது இது கரைசல் எப்படி பிரிய அடையும், பிஆர் வெளியில் இருக்கு இல்லையா, அந்த அடைப்பு குறிக்குள் வெளியில் இருக்கக்கூடியது பின்புறம் எழுதப்பட்டால் அது மைனஸாக வெளியேறும், பிஆர் மைனஸாக வெளியேறும். முன்புறமாக குறிப்பிட்டால் அது நேர்மின் தன்மையாக வெளியேறும். இப்போ பிஆர் இங்கே ஒன்று தான் இருக்குது, பிஆர் மைனஸ், அப்போ இங்கே ஒரு மைனஸ் வெளியே போயிடுச்சுன்னா மேலே என்ன வரும், ப்ளஸ் வரும், அந்த ப்ளஸ்ஸை நம்ம இங்கே குறிப்பிடணும். அதற்கு அடுத்ததாக மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிக்கணும். இங்கிருந்தே போடுவோமா, இப்போ பிளாட்டினம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இதுதான் மைய உலோக அணு.
ஒரு சதுர அடைப்புக்குறி போட்டுதும் அதுக்கு முதல்ல வரக்கூடியது மைய உலோகம்னு. அதுக்கு தான் இப்போ ஆக்சினேட்டர் கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். NO2 எதிர்மின் தன்மை கொண்டது மைனஸ், ஒரு மைனஸ் தான். அப்போ இங்கே ஒன்று தான் இருக்குது, அது மைனஸ் ஒன்றுன்னு குறிப்பிட்டுக்கலாம். H2O அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலை தன்மை கொண்டது, அது எத்தனை இருந்தாலும் ஜீரோ தான். அதே மாதிரி NH3 நடுநிலை தன்மை கொண்டது, எத்தனை இருந்தாலும் அது பூஜ்ஜியம் தான். அதுக்கடுத்து சதுர அடைப்புக்குறி, அது ஈக்குவல் டு போடுறோம். மேலே என்ன மின்சுமை கிடைச்சிருக்கு நமக்கு? +1. அப்போ +1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, இங்கே ஏற்கனவே -1 இருக்கு, -1 அந்த பக்கம் போயாச்சுன்னா +1 ஏற்கனவே இங்கே இருக்கு, அப்போ +2 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +2. அப்போ மைய உலோக அயனின் ஆக்சினேற்ற நிலை என்னன்னா +2. அதாவது இந்த இடத்துல பிளாட்டினம் எப்படி இருக்கும், பிளாட்டினம் 2+ ஆக உள்ளது. அதுக்கடுத்தது அணிவு எண். அணிவு எண் என்பது என்ன சொல்லியிருக்கும், ஏனியில் இருக்கக்கூடிய வழங்கிய அணுக்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த இடத்துல நைட்ரஜன் மட்டும்தான் பிணைப்பை ஏற்படுத்தும். இந்த நைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்துவது நேரடியாக இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க H2O இருக்குது இல்லையா, இதுலேயே ஆக்சிஜன் பிணைப்பை ஏற்படுத்த போது, ஒரு ஆக்சிஜன் பிணைப்பை ஏற்படுத்த போது இந்த இடத்துல நைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்த போது எத்தனை நைட்ரஜன் இருக்கு, இங்கே 2 நைட்ரஜன், இங்கே 1, 3, இங்கே 1, 4, மொத்தம் 4. இப்போ அணிவு எண் 4. இது போன்ற வினா உங்களுக்கு 5 மதிப்பெண் வினாவிலும் கேட்கலாம். மாணவர்கள் நன்றாக எழுதி பார்க்கவும்.